ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது க்ளோப் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி எங்கள் நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் பறக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீயை நாங்கள் பண்ண போகிறது ஒரு பூவில். இந்த பூவை என்னதுன்னு பார்த்தோம்னா, எங்கள் தோட்டத்தில் அதிகமாக அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பூ தான் செவ்வரத்தம் பூ, ஹிபிகஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூவை பற்றி சொல்லணுன்னா, இந்த பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த டீ பருகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களோட உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின் ரொம்ப பொலிவாகுது. அதே போல் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, அதே போல் மதவிடை பிரச்சனைகளுக்கும் இந்த டீ செம சொல்யூஷன்ஸ். அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு தடவை குடிக்கலாம். இந்த இதழ்களை வந்து காய வச்சு எடுத்து வச்சு நீங்கள் தேவையான நேரம் டீ போட்டு குடிக்கலாம். சரி, வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். செவ்வரத்தம் பூவோட இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 6 பூவோட இதழ்களை நான் எடுத்து வச்சுருப்பேன். சுகர் இல்லைன்னா ஹனி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இஞ்சி தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. முதல்ல பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் செவ்வரத்தி இதழை போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அதே போல் இதழ்களோட கலரும் மாறிட்டு இப்போ இந்த நேரம் இஞ்சியை நீங்கள் தட்டி இதோடு சேர்த்துருங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதே போல் இந்த இதழ்களோட கலரும் மாறிடுச்சு. இப்போ இந்த இதழ்களெல்லாம் எடுத்துருவோம். டீ இப்போ சூப்பராக கொதிச்சு கொண்டிருக்கு. இந்த நேரம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணி கொள்ளலாம். பட் நீங்கள் ஹனி ஆட் பண்ணுறதா இருந்தனா நீங்கள் இந்த நேரம் ஆட் பண்ணக்கூடாது. அடுப்பில் வந்து இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி கொள்ளலாம். சுகர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் இதை அரைக்கிடலாம். சூப்பராக ஹிபிகஸ் டீ ரெடி ஆயாச்சு. நீங்கள் இப்போ இதை தாராளமாக பருகலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை தேவையா இருந்தால் நீங்கள் இதுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளலாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்த்தாச்சு. சரி, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி, நான் இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.